கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அதிக பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இஎஸ்ஐ பப்ளிகேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மற்றும் லண்டன் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து 100,00,000 பக்கங்கள் கொண்ட உலகின் மிகப்பெரிய புத்தகத்தை உருவாக்கியுள்ளன. இப்புத்தகத்தில் 7,700 ஆராய்ச்சியாளர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் எழுதிய விண்வெளி ஆராய்ச்சி, விவசாயம், சமையல், யோகா உள்ளிட்ட கட்டுரைகள் மற்றும் அரிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தக வெளியீட்டு விழா சென்னை பெருங்குடியில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் இதில் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் நியூஸ்7 தமிழ் நிர்வாக ஆசிரியர் தியாகச்செம்மல், இஎஸ்ஐ பப்ளிகேஷன் தலைவர் பானுச்சந்தர், மருத்துவர் பரிமலா தமிழ்வாணன், அபுதாபி புதுமை தமிழச்சி இயக்கத்தைச் சேர்ந்த ஸ்ரீதேவி சிவானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி சர்வதேச தமிழ் மொழி கலாச்சார அகாடமி தலைவர் டாக்டர் விஆர்எஸ் சம்பத், தமிழ் வளர்ச்சி மேம்பாட்டு இயக்குனர் டாக்டர் என் அருள் ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். மனித சமுதாயம் அடிப்படையில் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு போனதுக்கு காரணமே கூட்டு உழைப்பு தான், ஜாயிண்ட் எஃபர்ட். சேர்ந்து இணைந்து செயல்படும் போது தான் எதுவுமே வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டு உழைப்புக்கு இங்கே நான் பல உதாரணங்களை பார்க்க முடியும். குறிப்பாக நம்ம கார்ப்பரேஷன் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் சார், மற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை விட, மற்ற அவரோட ரேங்கில் இருக்கிற ஆஃபீஸர்ஸை விட ஏன் அவர் தனித்துவமாக நிற்கிறார் அப்படின்னா, அவரோட எக்ஸசைஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கூட்டு முயற்சி இருக்கும். சமீபத்தில் சென்னையில் ரொம்ப நாளாக நின்றக்கூடிய வாகனங்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நடவடிக்கை எடுத்த போது முதல் ஆளாக இறங்கி அதை சுத்தம் பண்ணுற நடவடிக்கை எடுத்தவர் அவர்.